குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லா தர கொடுத்துருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வரும் வாரங்களில் தங்கம் விலை எவ்வளவு அதிகரிக்கும், வெள்ளி விலை எவ்வளவு அதிகரிக்கும், தங்கம் விலை எப்போது குறையும், அதை பற்றி தான் இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்படின்னு. நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வெள்ளி விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது, தங்கம் விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. தங்கம் விலை எப்போது குறையும்னு கேட்டீங்கன்னா, ஆடி மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் தங்கம் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆடி மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 22 கேரட் ஆவணத்தகம் இருக்கிறோம், 6000 ரூபாயை எட்டும். அந்த மாதத்தில் வேணால் ஒரு 300-400 ரூபா குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த நேரத்தில் தங்கத்தின் மீதான முதலீடு குறைவதற்கும், தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க அந்த தங்கத்தை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போயிடுவாங்க, அந்த நேரத்தில் தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நான் சொன்ன இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து விரிவான செய்திகளை வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது தங்கத்தை பற்றின செய்தி, வெயிலை பற்றின செய்தி, வெள்ளி விலையை பற்றின செய்தி, டைமண்ட் விலையை பற்றின செய்தியெல்லாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்களா? குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தங்கம் விலை இன்னும் எவ்வளவு அதிகரிக்கும், அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாளுக்கு நாள் தங்கம் விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போய்கிட்ருக்கு, குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அப்படியே குறைஞ்சா எவ்வளோ குறையுன்னு கேட்டிங்கன்னா, 5 ரூபா 10 ரூபா ஒரு கிராமுக்கு குறையுமே தவிர 100 ரூபா 200 ரூபா குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கு 22 கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா 5650 ரூபா, 22 கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம். 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 5690 ரூபா ஹையஸ்ட் ரேட்டு போயிடுச்சு. இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரும் வாரங்களில் 22 கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் இந்த மாதம் முடியும் போது 6000 ரூபாயை கண்டிப்பாக தொடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா வந்துருச்சு ஒரு கிராமு, இதுவும் 82-83 தான் போய் நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. பொருளாதார வல்லுநர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க, வரும் வாரங்களில் தங்கம் விலையும் சரி வெள்ளி விலையும் சரி கண்டிப்பாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறீங்க மாதிரி பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளவு அதிகரிக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் முடியும் போது 22 கேரட் ஆபரணம் தங்கம் ஒரு கிராம் 6000 ரூபாயை தொடும். அதே நேரத்தில் இந்த வருஷம் முடியும் போது 22 கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் 7000 ரூபாயை கூட தொடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்தும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. மற்ற ஷேர் மார்க்கெட்டு, அப்பார்ட்மெண்ட்டு, ரியல் எஸ்டேட்டெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சு, தங்கத்தை வாங்கி வச்சு தங்கத்தை வாங்கி பதுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூட அதிகரிச்சிருக்குன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். தங்கம் வாங்கி நிறைய சேவிங்ஸ் போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா தங்கத்து இப்போ தங்கம் வந்து டக்குன்னு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இப்போ நான் ஒரு 10 பவுன் வாங்கி வச்சுருக்கேன்னா, 10 சவரன் வாங்கி வச்சுருக்கேன்னா, உடனே போய் அதை அடகு வைக்கலாம், உடனே விற்று வேறு ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதனால தான் இந்த தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் தங்கத்தை நிறைய பேர் வாங்கி பதுக்கிறதாகவும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் அந்த செய்திகள் வந்து உறுதி செய்யப்படலை. ஆனால் வரும் வாரங்களில் கண்டிப்பாக தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது வரும் வாரங்களில். அது மட்டும் இல்லாமல் வெள்ளி விலையும்
அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தங்கம் விலையும் வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன் விலை அதிகரிப்பு வந்து தொடருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியும் அதிகரிக்கும், தங்கம் அதிகரிக்கும், வைரத்தோட விலையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தின் மீதான முதலீடு, வெள்ளி மீதான முதலீடு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்குன்னு வந்து நான் வந்து சொல்லிட்டேன். இன்னும் எவ்வளோ அதிகரிக்குன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மாதம் முடியும் போது 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 6000 ரூபாயை எட்டும். இந்த வருஷம் முடியும் போது கண்டிப்பாக 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 7000 ரூபாயை எட்டும்னு சொல்லி சொல்லிட்டேன். இந்த விலை அதிகரிப்பு தொடர்மானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரும் வாரங்களில் விலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போதும். தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம், இன்னொன்று தங்கத்தை வாங்கி நிறைய பேர் பதுக்கிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கருப்பு பணம் வச்சுருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, கருப்பு பணம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் கேஷாக வச்சுருப்பாங்கள்ல, பணமாக வச்சுருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அது மாதிரி இந்த பணத்தை போட்டு நகை கடையில் போய் நகை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனால தான் இந்த விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் தங்கத்தின் மீதான மோகத்தில் வந்து தங்கத்தின் மீதான முதலீடு 10 சவரன் 20 சவரன் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இந்த விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. வரும் வாரங்கள்லையும் சரி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்புறம் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து மத்திய அரசாங்கம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தங்கம் வாங்குறதுக்கு கடைக்கு போனீங்கன்னா, அந்த இப்போ இந்த நான் இந்த மாதிரி ஒரு இது வந்து வெள்ளி பிரேஸ்லெட், இப்போ நான் கோல்டில் பிரேஸ்லெட் எடுக்க போகிறேன்னு வைங்களேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் கோட் நம்பர் இருக்கும். அந்த கோடை நான் பார்த்தேன் அப்படின்னா அது போட்டு தட்டினோம்னா எவ்வளோ கிராமில் இருக்குது, இதுக்கு யார் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கிறாங்க, அந்த யூஐடி கோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்து விழிப்புணர்வோட நீங்கள் வாங்குறது தங்கம் தானான்னு பார்த்து வாங்க, ஏன்னா காசு என்ன சும்மாவாக வருது, அதனால் தங்கமானு பார்த்து தங்கத்தை வாங்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலம் அதிகரிச்சிச்சு, அதனால் தண்ணி வந்து நிறைய குடிங்க. அப்புறம் விட்டமின் சி உணவுப் பொருட்கள், நெல்லிக்காய், லெமன் ஜூஸு, வாட்டர் மெலன் ஜூஸ் எல்லாம் குடிங்க. அப்புறம் மாஸ்க் போடுங்க. மாஸ்க் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா பரவாமல் தடுக்கிறதுக்கு மூக்கையும் மூடுங்க, வாயையும் மூடுங்க. அப்புறம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், சிறியவர்கள் வீட்டிலேயே இருக்கிறது ரொம்பவே நல்லது, ஏன்னா வெயில் காலமும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டுமே வீட்டை விட்டு வெளியே போங்க, வேலையை முடிச்சுட்டு அந்த வெயிலுக்குள்ளேயே பிளான் பண்ணிக்கோங்க, வெயில் வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த மாதிரியான சூழல் இருக்குது, வெயிலோட தாக்கமும் வரும் வாரங்களில் அதிகரிக்கலாம். தமிழ்நாடு முழுசுமே கிட்டத்தட்ட 39 டிகிரி 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து வந்திருக்கின்றன. அதனால் கண்டிப்பாக வெயிலில் போகிறத வந்து தவிர்த்துட்டு வீட்டிலே இருக்கிறது ரொம்பவே நல்லது. நான் சொன்ன இந்த செய்தி, தங்கத்தை பற்றி சொன்ன இந்த செய்தி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமுன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வெயிலை பற்றி சொன்ன விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் அதே மாதிரி நகை வாங்க போகும்போது அந்த நகையில் அந்த 916 ஹால்மார்க் முத்திர அந்த 6 டிஜிட் கோட் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது ஒரு சினிமா செய்தியோடையோ அல்லது இதர செய்திகளோடய மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க கோடான கோடி நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.